வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? எல்லாரும் ஆசமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட் இஃப் எபிசோட் 2 வேறு லெவலுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க மிஸ் பண்ண திங்ஸ்லாம் சும்மா வேறு லெவலுக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக யாரும் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க கைஸ். வேறு மாதிரி இருக்கும் இந்த பிரேக் டவுன், கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா கைஸ்? கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நண்பா, இப்போ டாட்டா வீடியோவை சாமியாக கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் 2 பற்றி சொன்னால் உண்மையில் வேறு லெவலுக்கு கைஸ். 30 மினிட்ஸ்க்கு இதுவே ரொம்ப அதிகமாக சூப்பராக அமேசிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அது வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அண்ட் பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கிழக்கு மாதம் கம்மி பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் கேலக்ஸியில் வர மாதிரி தான், சேம் அதே என்ட்ரி மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ பவர் ஸ்டோன் எடுக்கிற அதே என்ட்ரி தான் கைஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்கண்ட் க்ரோதண்டா, ஸோ அவர் பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, சாரி. ஸோ அவர் இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது பாருங்கள். அப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாட்னு ஸ்டார்லாட் வந்து ஃபேமஸான கேலக்டிக் ஹீரோன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம ப்ரீவியஸான மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் ஸ்டார்லாட்னு சொன்னால் ஸோ யார் அந்த மாதிரிலாம் சும்மா நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி காட்டினாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டிக் ஹீரோன்னு வேறு சொல்கிறாங்க. உண்மையிலே அது கேட்கும்போது காது அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சு இல்லைங்க. ஸோ ஸ்டார்லாடை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு ஆங்கிளோட எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸில் அந்த மாதிரி தெரியாத இருப்பார், இப்போ இதில் தெரிகிற மாதிரி. ஸோ அப்புறம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைட்டிங் சீக்வன்ஸாக, ஸோ அந்த மாதிரி ஃபைட் பண்ணுவார்ல கேஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிச்சாரோட அந்த ஒக்காண்டா ஃபார்மேஷனில் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயஸாக பார்த்த பிளாக் பேந்தர் மூவியில் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சின்ன வயசில் அவர் ப்ராக்டிஸ் பண்ண விதம் அது அங்கே தான் இருக்கிற மாதிரி. ஸோ அதே தான் இவர் ஃபார்மேஷனில் அடிக்கிறாரு. பட் ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ டிவைஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக நம்ம குவெல் ஸ்டார்லாடை கொஞ்சம் அப்படியே மென்ஷன் பண்ணுற மாதிரி, லைட்டாக ஃபோர் ஷெட்டாக பண்ணுற மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல டச்சிங்காகவே இருந்துச்சு கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேவஞ்சர் நெவர் ஃப்ளை சோலோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிப்பாங்க. ஸோ அது வந்து படம் முழுக்க நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேவஞ்சர்ஸ்ன்ற அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நெவர் ஃப்ளை சோலோன்றது இந்த மாதிரி ரேவஜஸ் வந்து தனித்தனியாக இருக்க மாட்டாங்க, லைக் கும்பலாக தான் சுற்றினு இருப்பாங்க. ஸோ அதை தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க, ரேவஜஸ் நெவர் ஃப்ளை சோலோ. இது கோடில் மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட யாண்டு என்ட்ரி தான். ஸோ யாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போ போல் அந்த வெப்பன் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது உண்மையிலே அப்படியே அதே மாதிரி கொடுத்தது ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். மாற்றாமல் கொடுத்தாங்களே அது ஒரு சந்தோஷம். ஸோ அக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க போகிற ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிலன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் அது நோட் பண்ணிட்டு மாட்டீங்க, அந்த விஷயத்த நான் உங்களுக்கு இது சொல்லிடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்காண்டா ஸ்டோரி சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அந்த ஒக்காண்டா ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம மற்ற பீட்டர் கோல் பற்றிலாம் ஸ்டோரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் வித்தியாசமான ஸ்டோரி எடுக்கிறாங்க. பிரியஸை பற்றி நம்ம மூவிஸ் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டோரியை ஸோ லைட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி சொல்ல முடியல. ஆனால் நம்மளோட டிச்சாலா ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிச்சாலா ஸ்டோரியை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிச்சாலா ஒரு இந்த மாதிரி வெளில போக முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு பாருல கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காண்டில் எப்போவுமே நடக்கிற விஷயம் தான், இந்த மாதிரி வெளில போக மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்த இங்கே மறுபடியும் கன்வே பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இவர் இந்த மாதிரி வெளியில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யாண்டிக்கிட்ட மாட்டார். ஸோ இந்த யாண்டிக்கிட்ட மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அதே ஸ்பேஸ்ஷிப்பை வந்து இவர் நம்ம பீட்டர் தான் எடுக்கணும்னு வந்திருக்காங்க. ஸோ அதை மாற்றி இவர் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிச்சலாக காசு இருக்கிறது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸியெல்லாம் சுற்றி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த கேலக்ஸி எக்ஸ்ப்ளோட்டிங் கேலக்ஸி அந்த மாதிரி சொல்வார். ஸோ அது எல்லாருமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த விஷயத்தினால்தான் நம்மளோட யாண்டு வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டார். ஸோ அவர் எப்படியோ பையன் மாதிரியே வளர்த்துட்டு வராங்க. ஸோ நம்ம பீட்டர் மாதிரியே தான் இவரும் வளர்த்துருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் நோட் அவுட் பண்ணிப்பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்பேர் அந்த ரேவஞ்சர்ஸ் 5 பேர் வருவாங்க. ஸோ இது வந்து சேம் ஆட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 பேர்ன்றது கார்டன் ஆஃப் கேலக்ஸி தான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார்டன் ஆஃப் கேலக்ஸி இவங்க அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி தான் எனக்கு தெரியுது. ஸோ இவங்க 5 பேர் ரேவஞ்சர்ஸை இப்படி கார்டன் ஆஃப் கேலக்ஸி மாதிரி லைட்டாக காட்டுறாங்க. ஸோ அவள் தான், வேறு ஒன்றும் தெரியல. அதே எண்ணிக்கை இருக்காங்கல்ல பீப்புள்ஸ், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேனர் ஷாட் தான் கைஸ். ஸோ டேனர்ஸ் வர இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேனர்ஸ் வெரி ஒரு குட் பர்சன் கைஸ். உண்மையிலே ஒரு நல்ல இதில் காட்டியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட கார்டியன்ஸ்க்கும் நம்மளோட கார்டியன் ஆஃப் கேலக்ஸிக்கும் நம்மளோட கார்டியன்ஸ் ஸோ கார்டன் ஆஃப் கேலக்ஸியில் இருக்க மெம்பர்ஸ்க்கும் நம்மளோட தேனோஸ்க்கும் ஒரு லிங்க் எல்லாத்துமே இருக்கும் கைஸ் மூவிஸில். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமோரா, நெபுலா,
கருத்து நம்மளோட ட்ராக்ஸு. ஸோ இவங்களாம் வந்து நம்மளோட தேனஸ் மூலமாக லைட்டாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இவரை மெயினாக கூட்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ தேனஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இதை கொடுத்து ஒரு நல்ல டச்சிங் ஆயிடுச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு கைஸ் தேனஸ் வரும்போது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் ஷாக் ஆனீங்கன்னா இல்லையான மார்க்கம் கிளை கம்பெனி கம்பெனி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராக்ஸில் காட்டினாங்க. பட் ஆனால் கமோரா காட்டில் கைஸ். அடுத்த ஏதாவது எபிசோடில் காட்டுறாங்களான்னு பார்ப்போம். கமோரா எல்லாத்தையும் லைட்டாக ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பரவாயில்ல விடுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் லார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ அவர் வந்து ட்ராக்ஸோட ஃபேமிலியெல்லாம் சேவ் பண்ண மாதிரி. ஸோ அவர் ஃபேமிலியே வந்து இந்த மாதிரி சேவ் பண்ண மாதிரி. ஸோ இவர் கேலக்டிக் ஹீரோன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ஏகப்பட்ட வேர்ல்டு காப்பாற்றிருக்கார் போல இருக்குது. ஸோ அதுதான் இவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ் தான் நம்ம ட்ராக்ஸோட வழக்கத்தை அந்த மாதிரி ஃபேமிலியை அழிச்சதாக சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இவர் சேவ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ டோட்டலி ஆப்போசிட் கைஸ், டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெபியூலா வர மாதிரி தான். ஸோ அந்த நெபியூலா கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாண்டு வந்து ஒக்காண்டாவே டெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் இன்ஃபினிட் வரல இந்த மாதிரி ஒக்காண்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் அப்படியே ஸ்னாப்டோனே மறைஞ்சிடுவாங்க கைஸ். அதை தான் லைட்டாக காட்டுறாங்களே என்னமோ எனக்கு அப்படி தோணுச்சு அவ்வளோதான் கைஸ். ஸோ அது சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி தான் லைட்டாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு மைண்டில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேனோஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெபுலா அடாப்ட் பண்ண மாதிரி தான். ஸோ அப்படியே தான் வச்சுருக்காங்க நம்மளோட தேனோஸை வந்து இவர் அடாப்ட் பண்ண மாதிரி தான். ஸோ கமோராவை அடாப்ட் தான் பண்ணுவார் ஆனால் கமோராவை காட்டலை. ஸோ இவரை மட்டும் இங்கே அப்படியே அடாப்ட் பண்ணுற விஷயத்தையும் அப்படியே மறுபடியும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட கலெக்டர் வந்து அந்த கலெக்டரோட பிளானட் போக டிசைட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி கலெக்டரோட சேம் பிளானட் நோவாக தான் கைஸ். அதே தான் நம்ம ப்ரீவியஸ் மூவிஸ்லையும் பார்த்தோம். இந்த எபிசோட்லையும் இவங்க இதே தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பிளானட்டு நோவேர் அதே தான் கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யாண்டு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகிட இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரிச் கிட்ட இருந்து புவர் கிட்ட கொடுப்போம். ஸோ நம்மளோட ராபின் ஹூட கூட சொல்லுவாங்க கைஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி அதை சொல்கிறது அந்த மூவிஸ்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க கைஸ். ஸோ மூவிஸ்லலாம் இப்படி கிடையாது, எபிசோடில் இப்படி காட்டுறாங்க. ஸோ இது மாதிரி நம்மளோட ரிச் கிட்ட இருந்து புவர் கிட்ட அடிச்சு கொடுக்குற ஒரு ரேவஞ்சர்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேனோஸோட வேலை வச்சுங்க ஆட்கள் அங்கே வைப்பாங்க. ஸோ அவங்க போகும்போது அங்கே மாதிரி காட்டு வந்து பாருங்கள் கைஸ். நம்மளோட கலெக்டர் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அவர் கீழே வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் வேலை பார்த்துருவாங்க. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கோம் கைஸ். அதே சேம் இட் இஸ் கைஸ், அதே ஆளுங்க வந்து இங்கே டோட்டலி ஆப்போசிட்டாக அவருக்கு எதிர்க்க நிற்கிறாங்க, நம்ம தேனோஸ்க்கு எதிர்க்கவே நிற்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இதுவில் எடுத்துருக்காங்க. உண்மையில அது எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு கைஸ். அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் எடுக்கும்போது உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பீட்டர் மாதிரியே தான். ஸோ பீட்டர் கோல் மாதிரியே தான் நம்மளோட டிச்சாலாவும் அப்படியே பிளான் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்லாட ஓரளவுக்கு அவர் கார்னுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூவி எபிசோடில் உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி ஃபோர் ஷேட் அப் பண்ணுற மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு லுக்காகவே இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்லாட் பற்றின ஸ்டோரி தானே. ஸோ அப்படின்னா இப்படி காட்டலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிபுல ஐஸ் அந்த மாதிரி கலெக்டர் பார்க்கும்போது பாருங்க அது இருக்கும் இல்லை கைஸ். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் மூவில பார்த்த மாதிரி தான். ஆனால் இது யார் பண்ணது இப்படி, நம்ம தேனோஸ் தான் இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணுவார் நெபியூலா அவரை ஐஸை இது மாதிரி மொத்தமாக ரோபோட்டிக்காக மாற்றும் போது இவர் இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மாற்றுச்சு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக எனக்கு இருக்குது. யார் பண்ணியிருப்பான்னு உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட கலெக்டருக்குள்ளே உள்ளே நுழையிறாங்க பாருங்க. ஸோ டிச்சாவில் நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது கைஸ். டோட்டலி எவ்வளோ கலெக்ஷன் பார்த்தீங்களா கைஸ். ஏதோ டிஃப்ரெண்ட்டான உயிரினெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு, டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வெப்பன்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இருக்காரு. எப்பா இவர் ஏன் இப்படி இவ்வளோ கலெக்ஷன்னா கலெக்டர்னு பேர் வச்சிட்டாங்களோ. சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக் கூட காட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக மூவிஸ்லாம் பார்த்தது தான். ஸோ கடைசியாக காட்டுவாங்க ஆனால் இதுலையும் இங்கே ஃபஸ்ட்டாக காட்டிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தது ஒரு நல்ல டச்சிங்காக இருந்துச்சு கைஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கதை லைட்டாக அப்படி காட்டுற மாதிரி. ஸோ டக்ரோஸை அப்படி காட்டும் போது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து வந்து அவருக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சது. ஸோ அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கைஸ். நம்மளோட அதான் நான் சொன்ன மாதிரி டோட்டல் டிஃப்ரெண்ட் கைஸ். நம்ம தேனோஸ் விசஸ் நம்மளோட அவங்களோட அவர்கிட்ட வேலை பார்த்த முன்னாடி மூவிஸில் நம்ம பார்த்தவங்கள இதை இப்படி காட்டுறாங்க. ஸோ வாட் இஃப்னாலே டிஃப்ரெண்ட் தானே. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இப்படி கூட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிச்சாலா ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிச்சாலா வந்து ஷிப் எஸ்கேப்பாக ஓடுவார் இல்லை கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிப்ஸ் எல்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பாருங்கள் நோவா ஷிப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் நம்ம நோவா ஷிப்பை எல்லாருமே மூவ்ஸில் பார்த்துருப்பேன். ஸோ அதே ஷிப் தான் கைஸ். ஏகப்பட்ட கலெக்ஷனாக வச்சுருக்காங்கன்னு கலெக்ஷன் ஆஃப் ஷிப்ஸ் வச்சுருக்காரு, அதுவும் போலீஸ் கிட்டது. எப்பா என்ன ஆளுகலை கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
அது மாதிரி டிச்சாலா ஒக்கண்டா ஷிப்குள்ளே போகும்போது பாருங்க, அதை ஒக்கண்டாவோட வார்த்தைகள், ஸோ அந்த அவங்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அவங்க பண்ணுறத அதை அங்கே காட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. ஸோ அதை மாதிரி காட்டினாலும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாண்டு கிட்ட வந்து நம்மளோட டீச்சரை ஃபைட் பண்ணும்போது, ஸோ நான் அவங்கள காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவார்ல கைஸ். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரும் அதே தான் சொல்லுவார். ஸோ அந்த மூவிஸ்லாம் பார்த்த மாதிரி நம்ம யாண்டு வந்து நான் உன்னை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அதே தான் இங்கேயும் இவருக்கு அதே ஒரு லைஃப், ரெண்டு பேருக்கும் ஒரு லைஃப் ஸ்டோரி கரெக்டாக இருக்கனால தான் நம்ம வாட்டிஃபில் இவருக்கு வச்சுருக்காங்களே பிளாக் பந்தரா நடிச்சு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாண்டுகளுக்கெல்லாம் முடிச்சிட்டப்புறம் இந்த மாதிரி டீச்சரில் வந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் ஆகும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஒரு பாக்ஸில் மாட்டிருக்கும் போது எஸ்கேப் ஆகிருக்கு. அவரோட செயினை யூஸ் பண்ண, ஸோ செயின் அந்த காலரில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வைப்ரேனால் முடியுது. ஸோ அதுதான் இங்கே லைட்டாக அதே மறுபடியும் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ வைப்ரேனி மூலமாக உடச்சிட்டு போகிறது. ஸோ அவர் வைப்ரேனியமே இங்கே லைட்டாக அதில் காட்டுறாங்க. ஸோ நம்மளோட பிளாக் பேந்தர் மூவிஸ்னாலே அதிகமாக நம்ம டீச்சரில் வச்சுருந்தா இந்த மாதிரி வைப்ரேனேஷன் தானே காட்டுறாங்க. ஸோ அது வைப்ரேனியம் தான் இப்படி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்டர் விசஸ் நம்மளோட ஸ்டார்லாட், ஸோ கலெக்டர் விசிச்சாலா, ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஃபைட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவரோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரானன் சொல்லியிருப்பாங்க. ஸோ க்ரானன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தோரில் பார்த்துருக்கோம். ஸோ அவரோட கையை தான் இப்படி வேறு மாதிரி மாடலேட்டாக இவர் வெப்பனை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அக்கத்து இந்த மாதிரி கலெக்டர் வெப்பனை வர வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி கேப்டன் அமெரிக்கா ஷீல் தார்து சுத்தியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் கைஸ். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் உலகத்தில் நடக்குது. ஸோ மல்டிவர்ஸ்னால டிஃப்ரெண்ட் உலகத்தில் நடக்கிறது, டிஃப்ரெண்ட் உலகத்தில் நடக்கிறது இப்படி காட்டுறதுனால தான். ஸோ இதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸான எபிசோட்க்கும் சம்மந்தம் கிடையாது கைஸ். அதை ஒரு எல்லோரும் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாரோட சிஸ்டரோட அந்த கிரீடம், ஸோ க்ரோனை கூட வச்சுருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்ட் கார்டியன்ஸ் ஆஃப் டெத்து அது கூட சொல்லியிருப்பாரு. ஸோ அது சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம தார் அந்த மூவிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயந்தான் இப்படி காட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானோஸ் அவரோட வேலை பார்த்த ஆளுங்களே அடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவர் தைரியமாக முன்னேறிப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் டைட்டன் தான். ஸோ இதிலே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பேட் மேடி டைட்டன் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அவரை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டைட்டன்றாலே தைரியமாக போய் முன்னேறி போய் எல்லோரு கூட ஃபைட் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் ஒரு டைட்டனாக ஒரு குட் டைட்டனாக கட்டுறாங்க. அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட யாண்டுவோட வெப்பனையும் உடச்சிருப்பாங்க கைஸ். அந்த கலெக்டர் உடச்சிடுறாரு. ஸோ அது எப்படி உடைக்க முடியும்? அது நம்ம எம்சியில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனு. ஸோ எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். அது உடைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் கைஸ். எப்படி இதுக்கு இது கட்டுறாங்க? இது ஒரு குழப்பமாக இருக்குல்ல. ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குது கைஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யாண்டுவும் நம்மளோட டீச்சராகவும் எஸ்கேப் ஆகி போகும்போது ஒரு ஷிப்பில் போகிறாங்க. ஸோ அந்த ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் டேரெக்டாக நம்மளோட ஒக்காண்டாக்கு தான் போகிறாங்க. ஸோ ஒக்காண்டாக்கு போய் இந்த மாதிரி அவர் ஃபேமிலியோட இவங்களும் ரேவஞ்சர்ஸும் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக அவர் ஃபன்னாக இருக்காருக்கே. ஸோ அவர் உலகத்தில் இவங்க இப்போதைக்கு ஒன்றாகிற மாதிரி. ஸோ ஃபேமிலி அனதர் ஃபேமிலி. ஸோ அந்த இதான் அவங்களோட சொன்னாங்க. ஸோ அந்த இதான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு எண்டிங்காக இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பீட்டர் கோல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்து நம்ம பீட்டர் கோலே இதில் காட்டாங்க. ஸோ நம்மளோட செலஸ்டன் ஃபாதர் வராது. அப்போ கூட பாருங்கள் நம்ம பீட்டர் கோல் சாங்ஸ் தான் கேட்டிருக்காரு. ஸோ அவர் செலஸ்டர் ஃபாதர் வந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஓல்டு ஃபாதர் அந்த மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஸ்டோரி நம்ம காட்டுவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷிப்பு அவர் வந்திருக்க ஷிப்பை பாருங்கள் கைஸ். இதே வந்து நம்ம கார்டன் ஆஃப் கேலக்ஸி டூவில் பார்த்தா அதே ஷிப் தான் கைஸ். அதே நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன கைஸ், நம்ம பீட்டர் கோல் ஸ்டார்லாட் பற்றி ஒன்றுமே நம்மளுக்கு எந்த ஸ்டோரி இப்போதைக்கு சொல்கிற மாதிரி தெரியல. வாட்டிஃபில் அடுத்தது வருமோ என்னமோ யாருக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சவருக்கும் ஓரளவுக்கு நல்லா காட்டினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்மளோட டிடெக்டர் டூ நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் சுட்டு நம்ம சாட்விக் போஸ்ட்மேனை போட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட் பண்ணது ஒரு விஷயத்தை உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். அவருக்கு இறந்தனாலும் நம்மளுக்கு எப்போவுமே இருப்பார் கைஸ். மார்வல்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஹீரோ தான். அவர் எப்போவுமே ஒரு ஆசமான ஹீரோ தான். நம்ம எல்லாருமே நான் வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயங்க கைஸ். வாட் இஃப் எபிசோடு இது தரமும் ஒன்று அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஹேண்டில் பண்ணி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டாக எல்லாம் மிஸ் பண்ண திங்ஸும் பிரேக் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் போடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க கைஸ். ஓகே நண்பா, இந்த மாதிரி நாங்களும் மீட் பண்ணுறேன். அது ஒரு டட்டா பை பை நண்பா. சி யூ சூன் கைஸ்.